கடைசி வார்த்தை நிறைவேறுகிற ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த முழு அப்பஸ்தல நடவடிக்கைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். முதலாவதாக பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே இருப்பீர்கள், யூதேயாவில் முழுவதும் இருப்பீர்கள், சமாரியாவில் இருப்பீர்கள், பூமியின் கடைசி பகுதியும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் சொன்ன இந்த காரியம் நிறைவேறி முடிந்ததை அப்பஸ்தல நடவடிக்கைகள் வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். அதாவது முதலாவது சம்பவம் ஏற்கனவே சொன்னது போல ஒன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து எட்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் முடிய எருசலேமிலே அவர்கள் இருப்பதை சாட்சியாக இருந்ததை நாம் கவனிக்க முடிகிறது. எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இருந்து பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து முடிய சாப்டர் எயிட் வர்ஸ் ஃபைவ்ல இருந்து சாப்டர் டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் யூதேயாவும் சமாரியாவிலும் இருந்ததை நாம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பதிமூன்றாவது அதிகாரத்திலிருந்து இருபத்தி எட்டாவது அதிகாரம் முடிய நாம் பார்க்கும் பொழுது பூமியின் கடைசி பகுதி என்று சொல்லப்படுகிற அந்த கடைசி பகுதிகளிலே அப்போஸ்தலர்கள் இருந்து ஊழியம் செய்ததை இந்த அதிகாரங்கள் சொல்வதாக அப்போஸ்தலர்கள் முழுவதும் மூன்று பாகமாக பிரிக்கப்படுகிறது. இந்த மூன்று காரியங்களிலே அப்போஸ்தலர்கள் எவ்வாறாக தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக இருந்தார்கள், எப்படியாக கிறிஸ்தவம் வளர்ந்தது, எப்படியாக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது என்கிற காரியத்தை சொல்கிற இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் பார்த்து வருகிறோம். இதனுடைய சம்மரி என்று சொல்லுவது ஒரு சுருக்கம் என்று சொல்லுவோம் என்றால் இந்த ஆக்கியோன் எழுத்தாளர் ஆகிய லூக்காவிற்கு இது இரண்டாவது புத்தகம். முதலாவது புத்தகம் சுவிசேஷ புக்கு எழுதினார், காஸ்பல் ஆஃப் லூக் அவர் எழுதினார். இரண்டாவதாக அவர் எழுதுவது ஹிஸ்டரி புக், இந்த சரித்திர புத்தகத்தை அவர் எழுதுகிறார். எங்கு அவர் முதலாவது புத்தகத்தை முடித்தாரோ அதிலிருந்துதான் இந்த இரண்டாவது புத்தகத்தை அவர் தொடங்குகிற ஒரு சுவாரஸ்யத்தை நாம் பார்க்க முடியும். எங்கு லூக்கா விட்டாரோ, எந்த இடத்திலே அதை தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தை முடித்தாரோ அந்த முடிவில் இருந்துதான் ஒரு துவக்கமாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் இந்த இரண்டாவது கடிதம் அல்லது சரித்திர புத்தகத்தை அவர் எழுதுவதை பார்க்க முடியும். இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் இயேசு கிறிஸ்துவின் கடைசி கமாண்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படுகிற அந்த வசனமும் நிறைவேறுகிறதை தெளிவாக அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் பார்க்க முடியும். மத்தேயு இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபது நமக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் டீச்சராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவை நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை ஆகும் அவர்கள் கைப்பற்றும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த கிரேட் கமிஷன் என்கிற அந்த பதமானது வார்த்தையானது நிறைவேறின அந்த காரியத்தையும் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக கர்த்தருடைய சபை ஸ்தாபிக்கப்பட்டதற்கான ஒரு சம்பவமும் இந்த சுருக்கத்திலே சுருக்கமாக நாம் பார்க்க முடியும். எங்கு சபை ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் பார்க்க முடியும். இதற்கு பின்னதாக வருகிறது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்டியன் லிவிங் என்று வந்துவிடும். சபை ஸ்தாபனம் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் எப்படி என்ன, எப்படியாக ஸ்தாபிக்கப்பட்டது, எப்படியாக நடந்தது என்று சொல்கிறது இந்த புத்தகமாக நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக எப்படியாக சபை வளர்ந்தது என்கிற காரியத்தையும் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் பார்க்க முடியும். இந்த புத்தகம் ஒரு பிவட்டல் புக் அப்படின்னு சொல்லுவாங்க, பிவட்டல் புக் அதாவது சுழல் அச்சு புத்தகம், பிவட்டல் புக் ஆஃப் டிரான்சிஷன், பிவட்டல் புக் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள். அதாவது ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு சுலபமாக அதாவது கஷ்டம் இல்லாமல் இலகுவாக மாற்றப்பட்ட சூழ்நிலைகளை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம். கஷ்டம் இல்லாதபடிக்கு இலகுவாக ஒரு கலப்படம் இல்லாதபடிக்கு தன்னுடைய நிலைமையிலிருந்து சுமூகமாக வேறொரு நிலைமைக்கு மாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம். இட்ஸ் எ வெரி ட்ரூ புக் ஆஃப் டிரான்சிஷன் விச் எக்ஸ்பிளைன்ஸ் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் இன்னொரு இடத்துக்கு எவ்வளவாக ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் நடந்தது, எவ்வாறாக கடந்து சென்றார்கள் என்கிற ஒரு புத்தகம். எதெல்லாம் கடந்து சென்றார்கள், நான்கு விஷயம். முதலாவது இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நிருபத்திற்கு கடத்தி செல்லுகிற ஒரு புத்தகம். அப்போஸ்தலருக்கு முன்னதாக நாம் பார்த்த நான்கு புத்தகங்கள் சுவிசேஷ புத்தகங்கள். அவைகள் ஐந்து காரியங்களை சொல்லுகிறது. சுவிசேஷம் அப்படின்னு சொன்னால் ஐந்து காரியங்கள் சொல்ல வேண்டியது, இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு,
அவருடைய ஊழியம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், ஐந்து காரியத்தை சொல்லுகிற சுவிசேஷ புத்தகங்கள் முதலாவது நான்கு புத்தகங்கள் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலர் புத்தகத்துக்கு அடுத்தபடியாக வருகிற ரோமரிலிருந்து யூதா வரைக்கும் வருகிற புத்தகம் நிருபங்களாக இருக்கிறது. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நிருபங்களுக்கு நம்ம எடுத்து செல்வதற்கு ஒரு டிரான்சிஷன் பீரியட். ஒரு மனுஷன் மத்தேயு படித்து, மார்க்கு படித்து, லூக்கா படித்து விட்டு நேரடியாக ரோமருக்கு போனால் அவருக்கு புரியாது. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்து விட்டு ரோமருக்கு கடந்து செல்லும் பொழுது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு புரியும். ஒரு டிரான்சிஷன் பீரியடை, ஒரு டிரான்சிஷன் மூமெண்ட், ஒரு காரியத்தை இலகுவாக நம்ம எடுத்து செல்கிற ஒரு புத்தகமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இது முதலாவது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கிறது வரைக்கும், இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கிறது வரைக்கும் சிலர் கேட்பாங்க, சிலுவையில அறைந்த கள்ளன், அறையப்பட்ட கள்ளன் நேரடியா வந்து பரலோகத்துக்கு போறாரு, அவன் ஞானஸ்நானம் எடுக்கலதானே, நான் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் நமக்கு? இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வி. அதனாலதான் உங்கள்கிட்ட நான் அதை கேட்கிறேன். கொண்டு வரல, பட் இப்போதைக்காம வருது, அதை கேட்கலாம். சிலுவையில அறையப்பட்ட கண்ணன் ஞானஸ்நானம் எடுக்கல, அவன் வந்து பரதேசத்துக்கு போறான்னு ஏசிக்கிட்டு சொன்னார்தானே. அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? ஞானஸ்தானம் எடுத்தாதான் வந்து பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றீங்க, தவறு தானே அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன பதில் இருக்கு? வாய்ப்பு கொடுக்கப்படல, சிலர் அப்படி சொல்றாங்க, அப்படின்னா நீ சாக போற நேரத்துல உனக்கு கட்சி போறது வரலன்னு என்ன பண்றது அப்படி கேட்பாங்க. அவனுக்கு அந்த இடத்துல அதான் ஜெயில இருந்து நேரம் அவனை கொண்டு வந்தாங்க, அவனுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நேரடியாக அவர் அதிகாரம் உள்ளவர், அவர் அதை வந்து அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். எல்லா காரியத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மறிக்கிறது வரைக்கும் ஒரு வசனம் ஞாபகம் இருக்குதா? உயிர் சாசனம் எப்ப சொல்லக்கூடியாகும்? மறித்ததுக்கு அப்புறம் தான் செல்லக்கூடியாகும். நான் வந்து உயிர் எழுதி வைக்கிறேன் அப்படின்னா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பையன் காத்துக்கிட்டே இருப்பான், எப்ப சாக போறான், எனக்கு சொத்து எனக்கு வரும் அப்படின்னு. செத்தாதான் வந்து உயிர் செல்லுபடியாகும், அது வரைக்கும் உயிர் செல்லுபடி ஆகாது. ஏசு கிறிஸ்து வந்தது கிறிஸ்தவத்தை கொண்டு வருவதற்கு, ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு, எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதற்காக வந்தாரு. ஆனால் அவருடைய மிஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொன்னா, அவருடைய மரணம் நிறைவேறும் பொழுது கம்ப்ளீட் ஆகும். சிலுவையில அவர் தொங்குகிற காலம் மறிக்கிற வரைக்கும் அவர் என்ன காலத்துல இருந்தார்னா, பழையற்பாட்டு காலத்துல தான் இருந்தார். மோசை ஞானஸ்நானம் எடுத்தாரா? தாவீது ஞானஸ்நானம் எடுத்தாரா? சாலமோன் ஞானஸ்நானம் எடுத்தாரா? ஆரோன் ஞானஸ்நானம் எடுத்தாரா? யாராவது ஞானஸ்நானம் எடுத்தாங்க? ஞானஸ்நானத்தை பத்தி பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஞானஸ்நானம் என்கிற ஒரு காரியம் வந்தது. அது மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு காரியமா இருந்தது. ஆனால் சபை ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாவ மன்னிப்புக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் உள்ள வருகிறது. ஐந்து விதமான ஞானஸ்நானத்தை நான் வேதாந்தத்துல பார்க்க முடியும். அந்த சப்ஜெக்ட் நம்ம போகல. இயேசு கிறிஸ்து சாகர வரைக்கும் அவர் இருந்த காலகட்டம் பழைய ஏற்பாட்டு காலகட்டம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலயும் பாருங்க, அவருக்கு பிரச்சனைகள். பின்னாடி பரிசேயர்கள் கூட நின்று கேள்வி கேட்டுப்பாங்க, நீங்க வந்து கை கழுவாம சாப்பிடுறாரு, நீங்க ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க, வெள்ளிக்கிழமை விடுதலை நடந்து போறாங்க, நீங்க சனிக்கிழமை விடுதலை நடந்து போறாங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போறாங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, கால் கழுவாம உள்ள போறாங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, இந்த அடுத்தவங்க தோட்டத்துல போய் கதிர் எடுத்து சாப்பிடுறாங்க ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் வந்து நியாயப்பிரமாணத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லைஃப்ல அவர் வாழ்ந்துட்டு வந்து இருந்ததுனால எல்லா விதமான காரியங்களுக்கும் அவர் ஆன்சர் பண்ணி கொண்டே இருந்தார். காரணம், இ வாஸ் லிவிங் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட். பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவருடைய காலகட்டத்தில் நியாயப்பிரமாணம் வாஸ் ஸ்டில் அலைவ்.
அந்த சூழ்நிலையில இருந்த ஒரு இடத்துல இருந்து கிறிஸ்தவத்துக்கு உள்ளதாக நம்ம எடுத்து செல்கிறது. யோவான்ல இருந்து ரோமருக்குள்ளே நாம் கடந்து வரும் பொழுது we are going from old testament towards new testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளதாக நாம் கடந்து செல்கிறோம். பழைய ஏற்பாட்டு முடிவடைந்து புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவம் எப்படியாக இருக்க வேண்டும், இருந்தது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை நாம் எடுத்து செல்கிற ஒரு டிரான்சிஷன் புக், ஒரு சுடல் அச்சு அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒரு நம்ம வீல் இருக்கு, எவ்வளவுதான் வீல் சுத்துறாலும் அது ஸ்டில் அந்த வண்டியில அந்த ஆக்சில பிடிச்சு நின்றுட்டே தான் இருக்கும். நீங்க வீல் சுத்திட்டே தான் இருக்கும், பட் ஸ்டில் அதோட கண்ட்ரோல் அங்கதான் இருக்கும். பழைய ஏற்பாடு அப்படிங்கிற ஒரு ஒரு யூதர்கள் மாறி அப்படியே கிறிஸ்தவர்களாக மாறி வருகிற ஒரு பிவட்டல் புக்காக இதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக சட்டத்திட்டத்திலிருந்து கிருபைக்குள்ளாக வருகிற ஒரு ஒரு புத்தகம். சட்டத்திட்டம் ஏசு கிறிஸ்து மறிக்கும் வரைக்கும் சட்டத்திட்டத்திற்கு கீழாக இருந்தார், நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருந்தார். ஆனால் அதற்கு பின்னதாக நாம் இப்பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வரவில்லை. நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும் அப்படிங்கிற நியாயப்பிரமாணம், நம்ம தேவாலயத்துக்கு போறோமா போகல இது வரைக்கும். ஒவ்வொரு சாபத்தை ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் தேவனுடைய சமூகத்துல ஓய்வு நாளை ஆசிரிக்க வேண்டும் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணம். ஓய்வு நாளை ஆசிரிக்காதவங்க என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்றோம், எந்த ஓய்வு நாள்லையும் நம்ம ஆசிரிக்கிறது கிடையாது. நம்ம ஓய்ந்திருக்கிற நாள்ல நம்ம ஆசிரிக்கிறோம், நம்ம ஓய்ந்திருக்கிற வெள்ளிக்கிழமை இது ஓய்வு நாள் அல்ல. வேதாமத்திலே சொல்லியிருக்கிற ஓய்வு நாள் அல்ல, வேதாமத்திலே சொல்லியிருக்கிற ஓய்வு நாள் அது சாபத் டே, செவன்த் டே, ஏழாவது நாள் சனிக்கிழமை ஓய்ந்திருக்கிற வேதாமத்தில் சொல்லியிருக்கிற ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில நம்ம கடைபிடிக்கிறோமா கிடையாது. ஆனா நமக்கு ஏதாவது யாராவது பிடிச்சி கல்லெடுத்து அடிச்சு போடுறாங்களா கிடையாது. வருஷத்துல ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் நம்மளுடைய தசம பாகங்கள் காணிக்கையில கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்துல கொண்டு வைக்கணும். நான் இந்தியால இருந்து எருசலேமுக்குனால வந்து எனக்கு 100 மாடு இருந்துச்சு, 100 மாட்டுல 10 மாடு எடுத்துட்டு போய் நாங்க கொண்டு கொடுக்கறோம். ஆனா என்ன பிளைட் அலோவ் பண்ணல, எனக்கு ஷிப்ல கொண்டு போக முடியல, என்னால முடியல அப்படின்னா அதை வந்து வித்துட்டு ஊர்லயே வித்துட்டு அந்த காசு எடுத்துட்டு போய் நான் அங்க கொண்டு போய் ஒரு நேவியன் கையில கொண்டு போய் நான் கொடுக்கணும்னு நடந்துட்டு. இப்படி 618 கட்டளைகள் சொல்லுவது, ஒரு கட்டளை கூட நாம பாக்குறது, ஒரு கட்டளையில அந்த பிரதானமான கட்டளைகள் எதையுமே நியாயப்பிரமாணத்துல ஒன்றை மீறினாலும் பாவம் அப்படின்னு சொல்லுது. ஆனா இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கல, நம்ம கிருபையின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம், தேவையில்லாத விட்டுடலாம் அப்படின்னு பைபிள்ல நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்தையும் எடுக்க வேண்டும், அதுதான் வந்து கிறிஸ்தவம். அப்ப எல்லாத்தையும் நம்மளால எடுத்து முடிஞ்சாலும் முடியவில்லைனாலும் நாம சந்தோஷமா வாழ்றோமே, தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறாரே அப்படின்னா நம்ம கிருபையின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணம் முடிந்து நிறைவேற்றி அதை சிலுவையில ஆணி அடித்து அதை முடித்து நமக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ளதான் நமக்கு கொண்டு வந்தார். இட் இஸ் ஓல்டு டெஸ்டமெண்ட், நவ் வி ஆர் இன் டு த நியூ டெஸ்டமெண்ட். ஓல்டு கவனன்ட், நவ் வி ஆர் இன் டு த நியூ கவனன்ட். புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்தாச்சு, பழைய பிரமாணத்திலிருந்து புதிய பிரமாணத்துக்குள்ளதான் வந்தாச்சு. இல்ல இன்னமும் எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் வேணும், இதுல இருந்து கொஞ்சம் வேணும், அங்க எனக்கு நல்லா இருக்கு, அந்த பக்கம் சொல்லியிருக்கிறவங்க எனக்கு நல்ல இஷ்டமா இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம், எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சாம்பார் மாதிரி ரசம் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா கடைசியா சம்பளம் நமக்கு கிடைக்காம போய்விடும். இந்த அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகம் லா, ஃப்ரம் த புக் ஆஃப் லா டு த புக் ஆஃப் கிரேஸ், ஃப்ரம் த பீரியட் ஆஃப் லா டு த பீரியட் ஆஃப் கிரேஸ். சட்டத்திட்டத்திலிருந்து நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபையின் காலத்திற்குள்ளாய் கொண்டு செல்கிற ஒரு பிவட்டல் புக், ஒரு சுழல் அச்சு புத்தகம். நான்காவது, யூதர்களுக்கு மாத்திரம் என்று சொல்லப்பட்ட, யூதர்களுக்கு மாத்திரம் என்று சொல்லப்பட்ட, யூதர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்ட இடத்திலிருந்து காலத்திலிருந்து யூதர்களும் நம்மை போன்ற புறஜாதியாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற காலகட்டத்திற்குள்ளாய் நம்மை இந்த புத்தகம் எடுத்து செல்கிறது. யூதர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்ட காலம், ராசா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர்கள் அவர்களை தவிர வேற யாரும் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்படாத பட்சத்தில், ஆனால் இப்பொழுதோ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் யூதர்களும் யூதர் அல்லாதவர்களும் இரு தரத்தாலும் ஒன்றாக்கி தேவனுடைய சமூகத்தை தன்னை ஒப்பு கொடுத்தார் சொல்லுகிற வசனத்தின்படி நாம் இருவருமாக தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்ட காலகட்டத்துக்குள்ள எடுத்து செல்கிற ஒரு புத்தகமாக இருக்கிற நான்கு காரியங்கள். முதலாவது,
from life of Christ to epistle. ஏசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நிருபங்களுக்கு நம்ம எடுத்து செல்கிற ஒரு புத்தகம். இரண்டாவதாக யூதத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு நம்ம எடுத்து செல்கிறது. From Judaism to Christianity. மூன்றாவது சட்டத்திலிருந்து நம்மை கிருபைக்கு அழைத்து செல்கிறது. நான்காவது யூதர்கள் மாத்திரம்தான் என்று சொல்லப்பட்ட அந்த காலத்திலிருந்து யூதர்களும் புறஜாதிகாரமாய் இருதரசாரையும் ஒன்று திரட்டி நம்ம எடுத்து செல்கிற ஒரு பாகத்திற்கு நம்மை கொண்டு செல்கிற ஒரு புத்தகமாக இந்த அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் இருக்கிறது. ஏற்கனவே நாம் ஆப்சர்வேஷன்ல பார்த்தது போல இந்த புத்தகம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. விட்னஸ் இன் ஜெருசலேம் முதல் பகுதி, விட்னஸ் இன் ஜுடேயா அண்ட் சமேரியா இரண்டாவது பகுதி, மூன்றாவது விட்னஸ் இன் அட்டர்மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி எர்த் இது மூன்றாவது பகுதி. மூன்று பகுதி பாகங்களாக நாம் இதை அழைத்து ஆராயப் போகிறோம். கூடுமான வரைக்கும் வேகமாக நான் ஓடாதபடிக்கு முக்கியமான எந்த பாயிண்டையும் நான் விடக்கூடாது என்று நினைத்திருக்கிறேன். தேவன் அதற்கான கிருபையை அளிக்க வேண்டும். முதலாவது வசனத்தில் அவர் முதலாவது காரியம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம். மோசே தேவனை சந்திப்பதற்கு முன்னதாக எவ்வளவு நாள் அவர் தன்னை தயார்படுத்தினார்? 40 days, 40 நாள் தன்னை தயார்படுத்தினார். உபாகமும் 9:9 வாசிக்கலாம். உபாகமும் 9:9 கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகைகள் ஆகிய கற்பலகைகளை பெற்றுக் கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் குடியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். 40 நாள் தேவனை அந்த கற்பலைகளை பெற்றுக் கொள்வதற்கு முன்னதாக தன்னை தயார்படுத்தினார் என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து இந்த பூலோக ஊழியத்திற்கு கடந்து வருவதற்கு முன்னதாக கூட 40 நாள் தன்னை தயார்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். 40 நாள் வனாந்திரத்திலே அவர் தங்கியிருந்தார். ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 40 நாள் முடிந்து இந்த பூலோக மினிஸ்ட்ரி ஊழியத்திற்கு கடந்து ஊழியத்தை செய்வதற்கு கடந்து வருவதற்கு 40 நாள் அவர் ஒரு பிரிப்பரேஷன் பீரியட் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலேயோ என்னவோ ஒரு வேலையாக இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் தேவனை தன்னுடைய பிதாவிற்கு நம்முடைய பிதாவுக்கு அவர் கடந்து செல்வதற்கு முன்னதாக இந்த பூலோகத்துல 40 நாள் அவர் இருக்கிறதை நாம் அங்கு கவனிக்க முடியும். வேதாந்தத்திலே 3, 7, 40 இதெல்லாம் வந்து ஒரு நிறைவான ஒரு நாட்களாக சொல்லப்படுகிறது. 40 நாள் அங்கு பிரிப்பரேஷன் பீரியட், 40 நாள் இயேசு கிறிஸ்து அவர் பிரிப்பேர் பண்ணுகிறார். பிதாவுடைய சமூகத்தை கடந்து செல்வதற்கு முன்னதாக தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு பின்னும் மறித்து எழுந்ததற்கு உயிர் தந்த பின்னதாக ஒரு 40 நாள் உயிரோடு இந்த உலகத்தில் இருந்ததை நாம் அங்கு கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக அதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனேயே அவர் பரத்திற்கு ஏறி செல்லவில்லை. 40 நாள் அங்கு இருந்தார்னு பார்க்கிறோம். ஆனால் 40 நாள் இருந்தவர் என்ன பண்ணினார்? 40 நாள் அவர் இருந்து தன்னுடைய சீஷர்களை திடப்படுத்துகிறார். தன்னுடைய சீஷர்களை அவர் திடப்படுத்துகிறார். அவர் உயிரோடு இருக்கிறதை திருஷ்டாந்தமாக வெளிப்படுத்துகிறார். பாருங்க, 40 நாள் அளவும் அப்போஸ்தலனுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு புரியவில்லை. அவர்களுடன் பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நான் வந்து ஆவியா இல்ல, நான் வந்து ஏதோ கனவுல வந்துட்டு போகல, நான் உண்மையாகவே உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துகிறதுல அவர் 40 நாள் அவர் எடுத்துக்கொண்டதையும் நாம் அந்த 40 நாளை யூட்டிலைஸ் பண்ணி கொடுக்கிறார். 40 நாள் அவர்களோடு தங்கி இருக்க கிடையாது. ஆனால் 40 நாள் தங்கி இருந்தது நிமித்தமாய் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக தெளிவாக காண்பிக்கிற ஒரு காரியத்தை அவர் ஈடுபட்டார். நீங்கள் தரவுளை ப்ரூவ்டு ரெசரக்ஷன் அதை தெளிவுபடுத்துறதை நாம் இங்கு பார்க்க முடியும். 3 வருஷம் நீங்க கூட இருந்தீங்க, நான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன், என்னை சிலுவையில் அறைந்தார்கள்,
நான் உயிரோடு வந்திருக்கிறேன், நான் நிச்சயமாக உயிரோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி அதை தெளிவுபடுத்த திருஷ்டாந்தப்படுத்தி அவர்களுக்கு அதை காண்பித்து அப்போஸ்தலர்களை பலப்படுத்துவதை நாம் அங்கு பார்க்க முடியும். ஒரு ஒரு பிரிப்பரேஷன் பீரியட் என்று சொல்வதை விட ஒரு ஸ்ட்ரென்தனிங் பீரியட். 3.5 வருடங்கள் பிரிப்பரேஷன் பீரியடா இருந்தது, ஆனால் இந்த 40 நாட்கள் ஒரு ஸ்ட்ரென்தனிங் பீரியடாக இருந்தது. எப்படி என்ன ஸ்ட்ரென்தன் ஆனது? 3.5 வருடங்கள் அவர்களோடு ஏற்றுக்கிறிஸ்துவோடு இந்த டீச்சர்களும் அப்போஸ்தலர்களும் இருந்தார்கள். அவரோடு படுத்து உறங்கினார்கள், அவரோடு தங்கி இருந்தார்கள். அவர் எங்கெல்லாம் நடந்து போனாரோ, எருசலேமிலிருந்து கலிலேயா வரைக்கும் அவர் நடந்து போனாரு, கூடவே அவங்க எல்லாம் இருந்தாங்க. எல்லா இடத்திலும் கூட இருந்த அந்த சீஷர்கள் பேதுரு சொன்னாரு, நீர் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொன்னாரு, நீர் தீர்க்கதரிசியாய் ஒருத்தர் சொன்னாங்க. எல்லா வல்லமைகளையும் அவர் கூட இருந்து பாக்குறாங்க. மறித்து 3 நாளான லாஸ்டரோட எழும்புனதை நேரடியாக விட்னஸ் பண்றாங்க. யாரோ ஒரு அம்மா கூட்டத்துல இருந்து லேச துணியை சொல்றதுக்கே வந்து குணமடைஞ்சதை பாக்குறாங்க. எல்லா மகிமையும் வல்லமையும் நிறைந்தவர் என்பதை நிரூபித்ததை கண் கூடாக கண்ட அந்த டீச்சர்களுக்கு ஒரே ஒரு நாள் அந்த குரூசிஃபிக்ஷன், அந்த சிலுவை மரணம் ஏற்பட்டது. எங்க போனாங்கன்னாலும் ஒருத்தரையும் காணோம், ஒருத்தரையும் காணோம், எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஓட்டமா ஓட்டம், 3 வருஷம் என்ன ஆச்சு, 3 வருஷம் என்னத்தை கத்துக்கிட்டாங்க, 3.5 வருஷம் அவங்க என்ன நம்பிக்கையில இருந்தாங்க. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன அந்த பேதுரு எங்க போனாரு? ஒரு பிரச்சனை வந்தது, ஆட காணம், ஓட்டங்களை ஓடி போனாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறவா இருந்தது. இவர் ஒரு மாஸ்டர், இவர் வந்து ஒரு ராஜா, இவங்களுடைய ராஜா, இவர் நம்மளெல்லாம் மீட்டு ரோமர்ல. அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருந்தது? பரலோகத்துடைய தேவன் தான், தேவனுடைய குமாரன் தான், வல்லமை உள்ளவர் தான். ஆனால் ஒருவேளை ரோம கவர்மெண்ட்ல இருந்து அடிமைத்துல இருந்து மீட்டு எடுத்து நமக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற எண்ணம் இருந்ததோ என்னமோ தெரியாது. ஒரு நெருக்கம் வந்தது, ஓடி போயிட்டாங்க. ஆனால் அதே டீச்சர்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை பார்த்ததுக்கு பின்னதாக, இந்த 40 நாள் இயேசு கிறிஸ்துவோடு திருஷ்டாந்தப்படுத்தப்பட்ட காரியங்களை உணர்ந்ததுக்கு பின்னதாக, ஒவ்வொரு டீச்சரும் எப்படி மறித்தார்கள் நமக்கு தெரியும். ஒவ்வொருவரும் மரணத்துக்கு அவங்க பயப்படல, மரணத்துக்கு பயப்படுறது மாத்திரம்ல, மரணத்துக்கு சங்கையை ஒப்பு கொடுத்தாங்க. மரணத்துக்கு பயப்படுறது மாத்திரமல்ல, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவ்வளவு தைரியம், நீ கொண்டியா கொண்டுக்கோ, நீ என்னை விடுறியா விட்டு அடிக்கிறியா அடிச்சுக்கோ, என்னன்னு பண்ணிக்கோ, அவங்களுக்கு அது பெருசாவே படல. ஆனால் இதே டீச்சர்களுக்கு ஏசு கிறிஸ்துவ பிடிச்சி அடிச்ச உடனே இவங்க ஓடி போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு உயிர் பயம் இருந்துச்சு. தன்னுடைய மாஸ்டரை பிடிச்சி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு இவங்களுக்கு பயம், இவங்க தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறது ஓடிட்டாங்க. ஆனால் அந்த ஏசு கிறிஸ்து மறுபடியும் கடந்து வந்ததுக்கு பின்னதாக 3.5 வருடங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அவர்களுக்கு பிரயோஜனமா இருந்தது. 3.5 வருடங்கள் கற்றுக்கொண்ட பாடம் அவர்களுக்கு பிரயோஜனமா இருந்தது. ஊழியத்திலே பிரகாசமா இருந்தார்கள். மரணம் வரைக்கும் அவர்கள் தைரியமா இருந்தார்கள், பெரி பவர்ஃபுல்லா இருந்தார்கள். பயங்கரமான ஒரு ஊழியக்காரங்களை உலகத்தை தலைகளாய் மாற்றக்கூடிய அளவுக்கு, மாற்றி போடுகிற அளவுக்கு, நேர்மாறாக இருக்கக்கூடிய அளவுக்கு, அவர்களை முழுவதுமாய் கழகக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அவர்கள் பேசப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த பவர் அவர்களுக்கு எப்ப வந்தது? இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தருதலை கண்ட மாற்றத்துல, அவரோடு இருந்த அந்த ஸ்ட்ரென்தனிங் பீரியட்ல, அவர்களை திருஷ்டாந்தமாய் பண்ணப்பட்டதுக்கு பின்னதாக, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பின்னதாக அவர்களுக்கு அந்த காரியம் இருக்கிற அந்த வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். நம்ம லைஃப்ல அநேக நேரத்தில் அப்படி வரும், நல்லா விசுவாசமா இருப்போம், பல வருஷம் கிறிஸ்தவனா இருப்போம், பிரச்சனையே இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா திடீர்னு பிரச்சனை வரும், டக்குன்னு நம்ம விடுத்துருவோம். ஆனா நம்ம வந்து நமக்காக மறுபடியும் ஒரு 50வது நாள் வரணும், மறுபடியும் நம்ம போய் மேலும் மேல் வீட்டுல போய் உட்காரணும், மறுபடியும் இடி முழக்க போல அங்க வந்து விழுகணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசி வரைந்து நம்ம சாட்சியா இருப்போம் அப்படின்னு அது நடக்காது. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நம்ம கொடுக்கப்பட்ட பிராமிஸ். நாம் எப்பெல்லாம் அவரை எப்பொழுது நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, எப்பொழுது நாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்படுத்தோமோ, அப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய் வருகிறோம். எந்த விதத்திலும் ஸ்ரீஷர்களுக்கு தொலைவானவர்கள் நாம் அல்ல. அந்த பவர்ஃபுல் நமக்கும் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அவர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய மூத்த குமாரன், மூத்த சகோதரர், நாம் அவருடைய இளைய சகோதரர்கள். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். அவர்களுக்குள்ள ஒரு
ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு நிலையை நாம அவங்க காட்ட முடியாது. ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு நிலைமை. இயேசு கிறிஸ்து மரிப்பது வரைக்கும் இவர்களுக்கு இருந்த சந்தோஷம் மரிக்கும் பொழுது இவர்களுக்கு பயமாய் மாறிட்டு. ஆனால் மறுபடியுமாய் திரும்பி வந்ததுக்கு பின்னதாகவோ என்ன நோக்கத்திலே அவர்கள் 3.5 வருடங்கள் கூட இருந்தார்களோ அந்த நோக்கம் மாறி போனது. அந்த நோக்கம் இல்லை. என்ன நோக்கம்? 3.5 வருடங்கள் கூட இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீ முன்னாடியா நான் முன்னாடியா, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. நான் தான் அவரோடு நெருக்கமானவன், நான் அவரோடு சார்ந்திருக்கக்கூடியவன், நீ இவருடைய தோத்து அப்படின்னு பேதுருவ பாக்குறதும், நீ இவரு நீ சொன்ன ஒருவேளை ஏசி கிறிஸ்து கேட்பாரு அப்படின்னு சொல்லி யோவானந்தர் சொல்றதும், இந்த 12 பேரும் ஒருத்தர் வந்து ஒரு ஏற்ற தாழ்வுகள் அவர்களுக்குள்ள இருந்தது. காரணம் பிசிக்கலாக அவர்கள் தங்களை பார்த்து கொண்டார்கள், அளவிட்டுக் கொண்டார்கள். எப்போ ஏசு கிறிஸ்து பக்கத்திலே இருக்கிற நீ, ஏசு கிறிஸ்துவோடு இருக்கிறாங்கல்ல, நீ சொன்னா அவர் கேட்டுக்குவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதே நேரத்துல இவங்கன்னா வந்து எப்பொழுதாவது ஏசு கிறிஸ்து ராஜ்யத்துக்கு வரும்பொழுது இந்த ரோம அரசாட்சியை தூக்கி போட்டுருவாரு, ஒரு புது அரசாங்கத்தை கொண்டு வந்துருவாரு, இவர் ராஜாவா உட்கார்ந்து இருப்பாரு, அப்ப வந்து நமக்கு நம்முடைய பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு நன்மை கிடைக்கணுமே அப்படின்னு ஒரு தாய் என்ன நினைக்கிறாங்க. ஓடி போய் ஏசு கிறிஸ்து கிட்ட போய் சொல்றாங்க, மத்திய 20:21 வாசிங்க. எழுந்து நட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரட்சிப்பை அவருக்கு கொடுக்கிறது தான் மேலாப்பட்டது அவருக்கு.
எவ்வளவு ஒரு வித்தியாசத்தை அங்க பாருங்க, ஒரு எவ்வளவு ஒரு டிரான்சிஷன் பீரியட் அங்க நடந்திருக்கு. இதுவரைக்கும் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆசீர்வாதம் வேற, இயேசு கிறிஸ்துவை புரிந்ததுக்கு பின்னதாக, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் உண்மையாகவே புரிந்ததுக்கு பின்னதாக அவர்களுடைய எண்ணங்கள் மாறி போனது. ஏற்கனவே பிளஸ்ஸிங் பெருசாவே படல, இது சேர்ந்து வந்துடும். இப்போ அவங்க நினைச்சிருக்கலாம், நாம இப்ப நினைக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவர்களெல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேடுனாங்க, அங்க கூட கொடுக்கப்பட்டது. நாம தேவனுக்கு பின்னாடி ஓடும் பொழுது இதெல்லாம் பின்னாடி வந்துடும். நாம இதுக்கு பின்னாடி ஓடணும்னா அது வரவே வராது. பேதுரு வந்து அங்க உண்மையதான் அவர் சொல்றாரு, எனக்கு இது இல்ல, எனக்கு அவரோட கிடையாது, அது வந்து எல்லாரும் பொதுவா வைத்தது, ஆனாலும் நினைச்சிருந்தா எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம், நினைச்சிருந்தா எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா கண்டிப்பா அவர் கையில காசு இருந்திருக்கணும். ஏன்னா எல்லாரும் கொண்டு வந்து பக்கத்துல பாதத்துல வைக்கிறாருங்கன்னு இந்த 4வது அதிகாரத்திலேயே நம்ம பார்க்க முடியும். அந்த 5வது அதிகாரம் நினைக்கிறேன், அனனியாவுடைய சம்பவத்துல பார்க்கும் பொழுது விட்டு காணியத்திலே கொண்டு வந்து அங்க வந்து வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. காசு கேட்டுனா கிடைச்சிருந்திருக்கும், உடனே கையில இருந்து எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம், நிச்சயமா இல்லைன்னு சொல்லியிருக்க முடியாது. ஆனால் அவர் அந்த இடத்துல உண்மையை சொல்லுவது என்ன, அது என்னுடைய இது இல்லை, அது தேவையும் இல்ல, உனக்கு காசு என்னத்துக்கு, உனக்கு வெள்ளியோ பொண்ணோ கொடுத்தா வித்துட்டு நீ திரும்ப பிச்சைதான் எடுத்துட்டு இருப்ப, வேண்டாம், இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு அது செலவாகி போகும், இன்னைக்கு நான் பெரிய ஒரு பணக்காரனா இருப்பேன், நாளைக்கு ஒத்து நொடியில நான் வந்து ஏழையா மாறலாம், இன்னைக்கு நான் ஏழையா இருக்கலாம், நான் ஒண்ணுமே இல்லாம நாளைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கலாம், தேவையில்லை, இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், எத்தனை பிளஸ்ஸிங்ஸ் நான் நல்லபடியா வாழணும், என்னுடைய வாழ்க்கையை நாகரிகமாக தேவனுடைய பிள்ளையாய் வாழ வைப்பதற்கு தேவன் அதுக்கு உத்தரவாதி. ஏன்னா என்னுடைய பிள்ளை ரோட்ல கிழிஞ்ச பணியின்னு போட்டுட்டு போனா எனக்கு எப்படி அவமானமோ, தேவனுடைய பிள்ளைக்கு நாம் கஷ்டப்படுறோம்னு அது தேவனுக்கு அவமானம். நிச்சயமாய் நம்முடைய தேவையில அவர் கண்டிப்பா சந்திப்பார். அப்போ அவருக்கு பின்னாடி நம்ம போடணுமே ஒழிய, நம்மை வளர்த்தி கொள்வதற்கு நாம பின்னாடி போனோம்னா அவருக்கு பெற்றாம இருப்பார். வேறு என்ன அழகாக சொன்னார் பாருங்க, வெள்ளியும் பொண்ணும் என்ன இடத்துல இல்ல, ஆனா லெப்ட்ல உட்காரு, ரைட்ல உட்காரு, என்னைய நீ பாத்துக்கிறோம், என்னைய கூப்பிட்டுருக்கோம், நான் வந்து நிச்சயமா அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், என்ன ஆனாலும் நான் மறுதளித்தாரு, நான் உண்மை விட மாட்டேன், அப்படிலாம் சொன்ன ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு துஷ்டமா இப்போச்சு, தேவையே இல்லை, எல்லாம் தூக்கி போடுற அளவுக்கு ஒரு மாற்றம் அங்கு கடந்து வருகிறது. காரணம் என்ன, உண்மையான கிறிஸ்தவத்தை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எர்த்லி பிளஸ்ஸிங், வேர்ல்ட்லி பிளஸ்ஸிங் அவங்களுக்கு முக்கியமாக படவே இல்லை, தேவையும் இல்லை என்ற அளவுக்கு அது ஆகி போனது. ஏசு கிறிஸ்து 40 நாள் உயிரோடு, 40 நாள் இந்த பூலோகத்துல இருந்த அந்த நாளில 10 முறை பரத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக, பரத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக 10 முறை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தின, ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன், மறுபடி மாதிரி நான் அவர் பட்டியலிடுகிறேன், 10 முறை அவர் சொல்லியிருக்கிறார், தன்னை காண்பித்திருக்கிறார். முதலாவது முறை மகதலேனா மரியாளுக்கு காண்பித்திருக்கிறார், 2வது முறை அந்த கல்லறையில இருந்த மற்ற பெண்களுக்கு, அதாவது மகதலேனா மரியாள் மாத்திரம் இல்லாமல் இன்னொரு மரியாள் மாத்திரம் இல்லாமல் இன்னொரு பெண்ணும் அங்கு உண்டு, மற்ற பெண்களுக்கு அவர் அதை காண்பித்துக் கொடுத்திருக்கிறார். 3வதாக பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். 4வதாக எம்மாவு கடந்து போகிற டீச்சர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். 5வதாக தோமா இல்லாத நேரத்தில் அப்போஸ்தலர்களுக்கு தன்னை ஒரு ஒரு நாள் காண்பித்திருக்கிறார். 6வது முறையாக தோமாவோடு சேர்ந்திருக்க வேண்டிய நேரத்தில் ஒரு வாரம் கழித்து, தோமா இல்லாமல் அவர்கள் மத்தியில வந்ததற்கு ஒரு வாரம் கழித்து தோமாவோடு இருக்கும் பொழுது தன்னை வெளிப்படுத்தினார். 7வது முறையாக சிபேரிய கடற்கரையில் அங்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். 8வது முறையாக கலிலேயாவினுடைய அந்த மலையிலே ஏறத்தாழ 500 சீஷர்கள் கூடியிருக்கும் பொழுது தன்னை வெளிப்படுத்துகிறார். 9வது முறையாக யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். 10வது முறையாக அந்த ஒலிவ மலையிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை ஏற்கனவே நான் சொல்லி இருந்தும் ஒருவேளை எழுதாதவர்களுக்கு இப்பொழுது இதுவரை சொன்னதுக்கான வேத குறிப்புகள் வேணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம், எழுதி வச்சிருக்கேன், சொல்லலை வேணும்னா அது சொல்லலாம். 1வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு நாம வாசிக்கலாம். அப்போ சில இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கே உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஒரு சின்ன ஒரு விசேஷம் இருக்கு, கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா,
ஏற்கனவே ரெண்டு முறை அல்லது மூன்று முறை ஏசு கிறிஸ்து டக்குன்னு மறைஞ்சு போனார். டக்கு டக்குன்னு அவர் மறைஞ்சு போனார். ஒரு ஒரு வசனத்தை பார்த்தீங்க, லூக்கா 24:31. லூக்கா 24:31 உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் அப்படின்னு சொல்லி பாருங்க. டக்குல அவர் இம்மிடியா அவர் டிஸ்டர்பேர் ஆனார். அந்த மாதிரி ரெண்டு சம்பவங்கள் இன்னும் நடந்தது. அவரை கல்ல வச்சு கொள்ள பாக்குறாங்க, டக்குல அவர் மறைஞ்சு போயிடறாரு, இப்படி எல்லாம் நடந்தது. ஆனால் இந்த இடத்துல அவர் அந்த மாதிரியான ஒரு இம்மிடியட் டிஸ்அப்பியரன்ஸ் அங்கே நடக்கவில்லை. மெதுவாக எல்லாருடைய கண்களும் பார்க்கத்தக்கதாக ஒரு ஸ்மூத் டிஸ்அப்பியரன்ஸ் அங்கு நடக்கிறது. கிராஜுவலாக தன்னை அங்கு மேகத்துக்குள்ளாக மறைந்து போகிற ஒரு சம்பவம் இங்கு நடக்கிறது. அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையும் உயிர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். உயர போறார் அப்படிங்கிறது எல்லாரும் பார்க்கிறார்கள். டக்குனு அவர் மறைஞ்சு இங்க போயிட்டாரு அப்படிங்கிறது இல்லை. திடீர்னு கண்ணை மூடணும், பிராச்சினா மறந்துட்டாரு, இப்ப பாக்குற மாதிரிதான் இருந்துச்சு, திடீர்னு காரணம் அப்படின்லாம் இல்ல. பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கிராஜுவலாக அவர் மேகத்திற்கு உடைய அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அப்படிங்கிற ஒரு சம்பவமும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வழக்கமாக மேகம் இருந்த இடத்துல எல்லாம் என்ன அங்கு நம்ம கவனிக்கிறோம், யாத்ராகமும் 40:34 என்ன நடந்தது, மேகம் மூடிட்டு கர்த்தருடைய மகிமை அங்கு நிரப்பிட்டு, மேகம் மூடுகிறது கர்த்தருடைய மகிமை அங்கு நிரப்பப்படுகிறது. அடுத்தது மத்தேயு 17:5 வாசிக்கலாம். Matthew 17:5 மேகம் அங்கு இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை அங்கு வெளிப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். Mark 9:7 வாசிக்கலாம். மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. மேகம் இருக்கிற இடத்துல வழக்கமாக நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல இருந்ததை நாம் கவனிக்க முடிகிறது. அப்போ இந்த மேகத்தினூடே அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து செல்கிற அந்த ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அந்த பிரசன்னத்துக்குள்ளாக அவர் கடந்து செல்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். சரணாக அவர் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, கிராஜுவலாக இங்கு அவர் சேர்க்கப்பட்டிருக்கிற சில பிரவர்த்தி சொல்லி நாம் அதை பார்க்கிறோம். 1:12 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவு மலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். நம்ம வந்து கண்டிப்பா இதை தாண்டி வர்றதுனால அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஓய்வு நாள் தூரம் அப்படிங்கிறது பழையற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு நிபந்தனை. பழையற்பாட்டில் வேலை செய்யக்கூடாது, ஆனால் கொஞ்சோண்டு வேலை செஞ்சுக்கலாம், அது எவ்வளவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வரமுறை இருக்குது. பழையற்பாட்டில் பிரயாணம் பண்ணக்கூடாது, ஆனால் கொஞ்சோண்டு பிரயாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரமுறை இருக்கிறது. பழையற்பாட்டில் நீங்க வந்து எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் அலுவலா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும், ஆனால் லேவியர்கள் அலுவலா இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம், அவர்களுக்கு ஒரு விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை இந்த ஒரு பதம் ரெஃபர் பண்ணப்படுது. என்ன, ஒரு ஓய்வு நாள் தூரம். அந்த ஓய்வு நாள் தூரம் அப்படின்னா அப்படிங்கிறது, ஒரு ஓய்வு நாள் தூரம் அப்படின்னா 7.5 அப்படின்னா எவ்வளவு தூரம், 1.5 கிலோமீட்டர் (0.93 miles) கரெக்டா சொல்லப்போனா 1.5 கிலோமீட்டர் அவ்வளவுதான் நம்ம நடக்கலாம். நம்மள அந்த ஓய்வு நாளை ஆசிரிக்கிறவர்கள் பழையப்பாட்டில் இருந்த காலத்துல அவர்கள் மேக்சிமம் அவர்கள் நடக்கலாம்னா 1.5 கிலோமீட்டர் அவங்க நடந்து போகலாம். அந்த வழக்கத்துலதான் அவர்களுடைய ஜெப ஆலயம் இருக்கும் அல்லது தேவ ஆலயம் இருக்கும். 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளார அவங்க எப்படியாவது ஒரு ஜெப ஆலயம் வந்துடும். ஓய்வு நாளில் அவங்க போய் அங்க ஆசரிப்பு அதை செய்துட்டு திரும்பி வர்றது. அந்த வழக்கத்தினால என்னமோ இஸ்லாமிய தேசத்தை நம்ம பார்க்கிறோம், எல்லா இடத்துலையும் கைக்கு எட்டு அளவுக்கு சீக்கிரமா ஒவ்வொரு இடத்துல நடந்து போனாங்கன்னா அவங்களுக்கு மசூதி இருக்கும்.
காரணம் அவர்கள் ஓரளவுக்கு ஏறத்தாழ அவர்கள் பழைய ஏற்பாட்டை பின்பற்றுகிறார்கள். இன்னமும் அவர்கள் அந்த காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரி, ஓய்வு நாள் தூரம் அப்படிங்கிறது ஏழை பல்லாங். ஏழை பல்லாங் அப்படின்னா 4,950 அடி 4,950 feet ஏழை பல்லாங் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு 1.5 kilometers அல்லது மைல்ல சொன்னோம்னா 0.93 miles ஒரு ஓய்வு நாள் தூரம் என்பது. 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலை கீழாக விழுந்தால் அவன் வயிறு வெடித்து உடலுக்கு எல்லாம் சரிந்து போய்கிறது குறித்து ஏற்கனவே ஒரு தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை அந்த கிளாஸ்ல வராதவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வயிறு வெடித்து செத்தான் அதுவும் உண்மைதான். யூதாஸ் நாண்டு கொண்டு செத்ததும் உண்மைதான். இப்ப வேதாவும் ரெண்டு இடத்துல ரெண்டு முரண்பட்ட சங்கதிகள் சொல்லப்படல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது பஸ்காவினுடைய ஆயத்த நாள் 7 நாள் பஸ்காவை ஆசரிப்பார்கள். வசனத்தை 45:21 ஏழு நாள் பண்டிகையாகிய பஸ்கா ஆரம்பமாகும். 7 நாள் பண்டிகை. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2:4 2 Chronicles 35:17 2:4:35-17 7 நாளாகவும் அவங்க ஆச்சரிப்பாங்க. இப்ப இவன் பஸ்காவுக்கு முந்தின நாள் இவன் தூக்கப்பட்டுவிட்டான். தூக்கப்பட்டதுனால அந்த பணத்தை போய் எந்த ஒரு மனுஷனும் போய் தொடக்கூடாது, தொட்டால் அவங்களுக்கு பஸ்கா தீர்ந்து போகும். ஆகவே பஸ்கா தொடங்கினதுக்கு அப்புறமாக 7 நாள் நிச்சயமாக அவர்கள் அதை தொட முடியாது. 3வது நாளே உடம்புலாம் ஊதி பாடி நாசமாய் டீகம்போஸ் ஆகிவிடும். டீகம்போஸ் ஆயிருக்கணும், தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த சரீரம் அருந்து கீழே விழுந்து வயிறு வெடிச்சு செத்துருக்கணும். தொங்குனத ஒருவேளை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனால் கீழே விழுந்தத எல்லாரும் விட்னஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து போனதும் உண்மைதான், அவன் நாண்டு கொண்டு செத்ததும் உண்மைதான். 27வது அதிகாரம் 5வது வசனமும் அதுக்குள்ள ரெஃபரன்ஸை அதோட நீங்க கையில் எழுதி வைத்துக் கொள்ளலாம். 27:5 அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்ற அந்த வசனம். 7 நாள் அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. இதெல்லாம் தாண்டி வரும் பொழுது இதுவும் நடந்தது உண்மைதான், அதுவும் நடந்தது உண்மைதான். சரி, 1வது அதிகாரம் 21வது அதிகாரத்திலிருந்து 26வது வசனம் முடிய நாம் பார்க்கும் பொழுது 12வது அப்போஸ்தலருக்குரிய ஸ்தானத்தை அங்கு மத்தியாசுக்கு சீட்டு குலுக்கி போட்டு அவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். காரணம் 12 பேர் அங்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிற அந்த நியமம் ஒருவேளை அந்த நேரத்தில் பேதுருவுக்கு ஞாபகம் வந்திருக்கலாம், அல்லது தேவனுடைய கிருபையினாலே அவன் சொல்லப்பட்டிருக்கலாம். அப்பொழுது அந்த குறைவை நிறைவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்